காங்கிரஸ் சேர்ந்த ஒரே நிர்வாகி அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு மாநில தலைவராக நிறைய நேரத்தில் சாஃப்ட் டெசிஷன் எடுப்பீங்க, நிறைய நேரத்தில் ஹார்டு டெசிஷன் எடுப்பீங்க. நான் எப்பொழுதுமே டெசிஷன் எடுக்கிறதுக்கு பயந்த ஆளே கிடையாது. சில இடத்துல சரினா அது எந்த டெசிஷனாக இருந்தாலும் எடுத்துருவேன். பெங்களூரில் டிசிபியாக இருக்கும் பொழுது எனக்கு கீழே ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சுங்கண்ணா. அந்த ஸ்டேஷனில் ஒரு நாள் வெப்பன் காணாமல் போயிடுச்சு, ஒரு வெப்பன் காணாமல் போயிடுச்சு. நான் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டேன், எங்கே வெப்பனை காணான்னு. நான் சொன்னேன், வெளியால் வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு வாய்ப்பு இல்லை. வெளியாரு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு வெப்பனுக்கு மரியாதை இல்லைன்னா போலீஸ்காரனுக்கு என்ன மரியாதை? நானும் என்கொயரி பண்ணேன். அப்போ பார்த்தேன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ரெண்டு ஜாதிகளாக ஸ்டேஷன் மாறிடுச்சு. இந்த ஜாதியெல்லாம் ஒரு குரூப்பு, அந்த ஜாதியெல்லாம் ஒரு குரூப். இதில் ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக இந்த பக்கம் இருந்த காவல்துறை நண்பர் ஒரு ரெண்டு பேர் அந்த வெப்பனை தூக்கி ஒளி வச்சுட்டாங்க. இதனால் இவரை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் உடனே கமிஷனரை போய் பார்த்தேன். சார், எப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஜாதின்னு ஒன்று வருதோ அன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வேலை இல்லை சார். முதல் முறையாக பெங்களூர் சரித்திரத்தில் இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாற்றணும் சார், இல்லாட்டி டிசிபியாக நான் வேலை செய்ய முடியாது சார். உன்னை கமிஷனரை கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே உட்காந்து அந்த ஸ்டேஷனில் 71 பேர்த்தையும் மாற்றிட்டேன். அது ஏன்னா அந்த டிசிப்ளின் முக்கியம். அதில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இறந்துட்டாங்க. அந்த ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, அந்த இறப்புக்கு நீ தான் காரணம், அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வந்து இந்த ஆர்டர்னால ஷாக்காக இறந்துட்டாங்க. நான் ஹெட் கான்ஸ்டபிள் அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பும் கேட்டுக்கிட்டேன். ஆனால் நான் செஞ்ச செயலில் தவறு இல்லைங்கக்கா, அதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது, அது என்னுடைய தர்மம். டிசிபியாக நான் அதை பண்ணல, காவல்துறைக்குள்ளே ஜாதி வந்துருச்சுன்னா பொதுமக்களுக்கு இங்கே மரியாதை இருக்காது. அப்பர் காஸ்ட்டு லோவர் காஸ்ட்டுன்னு காவல்துறைக்குள்ளே வந்தால் பொதுமக்களுக்கு என்ன மரியாதைன்னு அதைத்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவராகவும் நான் செய்கிறேங்க. எனக்கு அது சரின்னு படுது, கட்சிக்குள்ளே அது வருதுன்னா அதை நான் செய்யத்தான் போகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் உட்கட்சி பூசல்னு பார்க்கக்கூடாது. சில நேரத்தில் அப்படி அந்த குச்சி வளையும் பொழுது நிமித்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இல்லாட்டி தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சினால் என்ன பிரயோஜனம் மக்கள் கேட்பாங்க. நாங்கள் முதல்ல சரியாக இருந்தால் தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால் இதெல்லாம் உட்கட்சி பூசல். யாராவது சேர் எடுத்து அடித்தாங்க, மண்டை உடைச்சாங்க, அது உட்கட்சி பூசல். எனக்கு பதவி கொடுக்கல, உட்கட்சி பூசல். டிசிப்ளின் பண்ணுறது எப்பொழுதுமே உட்கட்சி பூசல் கிடையாது, அது ஒரு தலைவரனுடைய கடமை. அந்த தலைவர் அதை செய்யலை, நான் ரொம்ப சாஃப்டாக எடுப்பேன், எல்லாத்தையும் நைஸாக பேசுவேன், எல்லாத்திட்டையும் சிரித்து பேசுவேன், யாரு மேலேயும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னா இந்த கட்சி வந்து கட்சியா இருக்காது. திருச்சி சிவாவோட பையன் அந்த கட்சியில சேரும்போது ஒரு பெரிய லெவல்ல ஒரு சம்பந்தமான ஏற்பாடுகள் பண்ணி அவரை வந்து கட்சியில இணைச்சிருக்கேன். பட் ஆலாபு சடன் வந்து ஒரு கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதோட முக்கியமா அவருடைய பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. ஒரு முக்கியமான பொறுப்புல உள்ள ஒரு நபர் அதாவது கேசவ விநாயகர் அவரை கட்சியை விட்டு நீக்கல் என்னாச்சும் பிஜேபி கிட்டத்தட்ட இந்த அவங்களுடைய கனவு நிறைவேறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணா ரெண்டு விஷயம், அரசியல் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாங்கன்னா அந்த யானை இருக்கலண்ணா, யானை. இப்போ நான் உங்கள் 10 பேர்த்துக்கு வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு, தம்பி அந்த யானையை போய் தொட்டு அது என்னென்னு சொல்லுன்னு கேட்டேன்னா அவங்களுக்கு யானைன்னு தெரியாது. தும்பிச்சாங்கையை தொட்டு பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணே பெரிய பாம்பு மாதிரி இருக்கிறேன். வாழை போய் தொடரவங்க சொல்லுவாங்க, அண்ணே ஒரு சின்ன பாம்பு மாதிரி இருக்கிறேன். காலை போய் தொடரவங்க சொல்லுவாங்க, அண்ணே ஏதோ ஒரு விசித்திரமான விலங்கு மாதிரி இருக்கேன். ஆனால் கண்ணை கட்டி கழுட்டை விட்டுட்டீங்கன்னா அண்ணே அது யானைம்பாங்க. ஸோ அரசியலில் நிறைய பேர்த்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம தொண்டர்களுக்கும் கூட, தலைவர்களுக்கும் கூட, ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க, இவர் யார், இவர் எப்படி. அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ, கழுகு பார்வை இருப்பவர்கள் அரசியல் கட்சியிலே குறைவானவர்கள். நான், அமைப்பு பொதுச்செயலாளர், கொஞ்சம் பேர் இருக்கோம், பொறுப்பில் இருக்கவங்க. அதனால் சகோதரர் அவர் சொன்ன கருத்தெல்லாம் அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து விஸ்தாரமான பார்வையில் கட்சியை பார்க்கும் பொழுது மேபி அவருக்கே தெரியும் இந்த கருத்து வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு. அதே நேரத்தில் எப்பொழுதுமே நான் ஒரு கருத்து வச்சுருக்கேங்கண்ணா, முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட விமர்சனம் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து நீ பார்த்துருப்பீங்க, கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர் என்னை விமர்சனம் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்கன்னா கூட ஒரு நாள் மனசு மாறுவாங்க, மனசு மாறும். தனிப்பட்ட முறையில் என் கட்சி சகோதர சகோதரி எங்கேயும் நான் விமர்சனம் என் லைஃப்லேயே செஞ்சது கிடையாது. சுப்பிரமணிய சாமியான உங்களை பற்றி சொல்லிட்டாங்கண்ணே, விமர்சனம் செய்ய மாட்டேன். வயசாயிருச்சு அறியாக்கு, 83-84 வயசு ஆயிடுச்சு. எல்லா கட்சிக்கும் போனாங்க, பிஜேபி கட்சியிலையும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஐயா கொஞ்சம் எங்கள் மேலே கோவம், மோடி ஐயா மேலே கோவம், தொடர்ந்து மோடி ஐயாவை குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எம்எல்ஏ குற்றச்சாட்டு சிலதை வச்சிருக்காங்க. அப்படி இருந்து நான் வந்து சுப்பிரமணிய சாமி ஐயாவை பற்றி ஒரு தவறான கருத்தை இங்கே சொல்லிட்டேன் அல்லது தடித்த ஒரு வார்த்தையை போட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய பதவிக்கு அது அழகல்ல. அப்படி தான் அவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லோரும் நம்மளுடைய மக்கள், எல்லோரும் ஒரு நாள் உண்மையை பார்ப்பாங்க.
யானையை முழுசா பார்ப்பாங்க, அதுவரை பொறுத்திருப்போம் என்பது என்னுடைய. திமுக தலைவரே ஒரு மணி நேரம் ஐபிஎஸ் தலைவர் திமுக ஸ்லீப்பர் செல்லாம் கொஞ்சம் பேரும் கிளம்பிட்டாங்க. கடைசி கேள்வி அதை முடிச்சுக்கலாங்கண்ணா. அட ஸ்லீப்பர் செல்லாம் யாரும் இல்லைங்கண்ணா, திமுகல இருந்து ஒருத்தர் வர்றாரு, இப்ப கூட மேல இணைஞ்சாங்க, நிறைய இணையறாங்க, டெய்லி வர்றாங்க, எல்லோரும் மேலையும் நம்பிக்கை வைக்கிறோம்ண்ணா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் நம்பிக்கை வைக்கல, ஒரு ஒருத்தரையும் நான் சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சி வளராதுங்கண்ணா. இந்த கட்சி வளரணும்னா வெளியிருக்கிறவங்க எல்லாம் உள்ள வரணும். மகாத்மா காந்தி ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அந்த கருத்தோட முடிச்சுக்கிறேங்கண்ணா. எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்தங்களையும் கொடு, என் ஜன்னல் வழியா வரட்டும், கதவு வழியா வரட்டும், ஆனா என்னுடைய கால் மட்டும் கெட்டியா தரைய பிடிச்சிக்குவேன், அந்த சித்தாந்தங்கள் என்னை அசைச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கதவை ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், எல்லா பக்கம் இருந்து வாங்க, ஆனா எங்களுடைய கால் இந்த மண்ணில் தயாரா இருக்கு. நீங்க நிறைய பேர் வரனால் நாங்க கீழே விழுக போறதில்லை, ஆனா நீங்க வந்தாதான் இந்த கட்சி வளரும். அதுல எந்த மாற்று கருத்துல நன்றிங்கண்ணா.